சக்தி விகட நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆசையாக அன்பாக பாருங்கள். ஆன்மீகம் இது வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி அப்புறம் எங்கள் அம்மா எப்போவுமே வந்து வீட்டில் ஸ்லோகம் போயிட்டே இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் 8 அண்ணன் தம்பி, இன்னொரு எனக்கு ஒரு தங்கையும் இருக்கா. யாருக்குமே வராது இந்த ஐகிரி நந்தினியெல்லாம். நான் வந்து நான் பாட்டுக்கு கத்தி பாடிக்கிட்டே இருப்பேன். அப்படி உருவானது தான் எனக்கு வந்து இந்த ஆன்மீகம். அப்போ அதிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கடவுள் எல்லாமே வந்து ஐயோ நான் பயப்படவே மாட்டேன். கருமாரியம்மன் வந்து என்னுடைய அம்மா, பெருமாள் வந்து எனக்கு மாமா, தம்பி வந்து முருகன், இப்படியே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லிட்டு தான் போவேன் ஸ்கூலுக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு பார்த்திங்கன்னா கடவுளோட. எங்கள் வீட்டில் பிள்ளையார் கோயில் கட்டினாங்க அம்மா. ஆனால் கோவில்னா கருமாரி அம்மன் கோயில் தான். எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லுவாங்களே, எனக்கு வந்து கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அன்றைக்கி நிச்சயமாக ஒரு மாற்றம், ஏதோ ஒரு சேஞ்சஸ், ஏதோ ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 27C பஸ்ஸில் ஏறினும் போதே எனக்கு அப்படியே ஒரு நான் வந்து எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன்ற ஒரு புள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். இந்த எப்போ பார்த்தாலும் நான் பெரிய மனுஷி ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது தான் எனக்கு நடிக்கிறதுக்கான ஆஃபர் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய விவாகரத்துக்கு அப்புறமும் நான் கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போதும் எனக்கு குட்டி பத்மினி அம்மா வந்து அங்கே பார்த்துட்டு திருப்பி பின்னாடியே வந்ததும் தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தான். ஸோ கருமாரியம்மன் வந்து வேறு லெவல். என்னோட இன்னும் என் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரியே நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். முருகர், திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகர் வந்து ஏதாவது நான் அப்படி போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, பரவாயில்லையே நம்ம தான் வந்து முருகருக்கு வந்து இடம் கொடுத்தோம், ஒரு நாளைக்கு வந்து 999 போய் சொல்லலாம், முருகர் வந்து தப்பு சொல்ல மாட்டார் அப்படின்வாங்க. ஸோ ஏதாவது எங்கள் வீட்டில் ஏதாவது தப்பாக போய் ஏதாவது சொல்லிட்டேன்னா பரவாயில்ல பரவாயில்ல நான் முருகர்கிட்ட சொல்லிப்பேன், நாங்கள் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ முருகர் வந்து அதான் என் தம்பிக்கிட்ட தான் நான் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் என்ன வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னுட்டு. அவர் வந்து எனக்கு தம்பி மாதிரி எனக்கு முருகர். திருச்செந்தூர் தொகுதிக்கே எங்கள் வீட்டுக்கார் வந்து எம்பி ஆனாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ வந்து அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்ற மாதிரி அவன் வந்து தன்னோட மாமனை கூட்டு வந்து அங்கே ஜெயிக்க வச்சு காட்டிட்டார்ல. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. முருகருக்கு அப்புறமா வந்து எனக்கு முத்தாரம்மன் கோயில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து முத்தாரம்மன் வந்து எனக்கு அடிக்கடி போக முடியலனாலும் எனக்கு அந்த முத்தாரம்மன் கிட்ட வந்து என்ன அறியாத ஒரு ஈர்ப்பு. ஒரு சிவனும் பார்வதியும் அழகாக உட்காண்டிருப்பாங்க, ஒரு அம்மையப்பனை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும், நேராகவே நம்ம வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து முத்தாரம்மன் கோயிலில் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கைலாசநாதர் பரமகல்யாணி ஆழ்வார் திருக்குறிச்சியில் அதுவும் ரொம்ப பிடிக்கும். பக்கத்தில் இருக்க வந்து காந்திமதி அம்மன்லாம் சொல்லவே வேண்டாம், நிலைய அப்புறம் காந்திமதி ஆகுது. ஆஹா, நீங்கள் வந்து திருச்செந்தூர் சொன்னாலே நானே வந்து இப்போவே நான் வந்து திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் வந்து திவ்ய தேசம் 108 வந்து ஒரு 78 பார்த்துட்டேன். பாடல் பெற்ற ஸ்தலம் சிவனோட ஸ்தலங்களில் வந்து 280 ஒரு 175 பார்த்துட்டேன். இப்போ ஒரு லாஸ்ட் வீக் கூட நாங்கள் வந்து ஒரு பெரிய ட்ரிப் போயிட்டு வந்தோம். நாதமுனி அவர்களுடைய இருக்கிற இடத்துக்கு போனோம், வீரநாராயண பெருமாள் கிட்டே போனோம், நாதமுனியோட திருவரசு கிட்டே போயிட்டு வந்தோம், காட்டு மன்னார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி அதாவது பார்த்ததே திருப்பி திருப்பி பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்து ஒரு தேவலோகத்திலேயே போய் மிதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கடைசி பூஜையை பார்க்குற ஒரு அற்புதம் இருக்கு இல்லைங்களா. ஆஹா, அது வந்து சொல்லி மாளாது, போதும் இந்த ஜென்மன்ற மாதிரி எனக்கு தோணும். அந்த சைடு அதாவது நெக்ஸ்ட்டு பிறப்புன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு கும்பகோணம் அந்த ஏரியாவில் பிறக்கணும், அந்த கோயிலெல்லாம் போயிட்டே இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. எனக்கு வந்து யார் எடுத்து கொடுக்கல, ஸ்லோகம் மட்டும் நான் வந்து இப்போ ஒரு ஸ்லோகம் கற்றுக்குறேன் அப்படின்னா நேராக போய் பிள்ளையார்கிட்ட போய் ஒரு 11 ரூபா இல்லாட்டி 1.5 ரூபா வச்சுட்டு ஒரு சூர தேங்காய் உடைச்சிட்டு அவர் முன்னாடி இப்படி கையை கட்டிட்டு இப்போ கஜானனம் பூத்தகன் ஆதிசேவித்தம் கபித்த ஜம்பு ஸ்கூல் பிள்ளை மாதிரி இப்படி அழகாக சொல்லிவிட்டு வந்துடும். எனக்கு வந்து குரு வந்து அவர் தான், தனியாக குரு வச்சு எல்லாம் நான் எதுவுமே கற்றுக்கல. பூஜையும் அதே மாதிரி தான், எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன சமைக்கிறேனோ அதை கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுருவேன். அப்புறம் என்னோடய கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி இருப்பா, சிவன் அம்மையப்பன் இருப்பாங்க, ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, முதல்ல நீங்களாம் சாப்பிடுங்க, நான் சாப்பிடணும், எனக்கு பசிக்குது, நான் கட்டணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப பயபக்தியாக இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னால எல்லா நாளும் நான் என்ன சாப்பிட்றேனோ என்ன சமைக்கிறேனோ அதை கொண்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு அப்படி இப்படி கற்பூரம்லாம் கற்பூரம் காட்டுறேனோ இல்லையோ அப்படியே நீராஞ்சனம் அப்படி பண்ணிவிட்டு நான் கொண்டு வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி முதல்ல அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
இது வந்து எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நானாக பண்ணுறது எல்லாமே. நித்திய பூஜை மேக்ஸிமம் கார்த்தால 3:20 எழுந்திரிச்சு 4:30 வரைக்கும் லலிதா சாஸ்திரம் நான் பாராயணம் பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு அடிக்கடி லலிதாம்பிகை கோயிலுக்கு போனால் ரொம்ப ஆசை. திருமையச்சூர் போய் அவளை பார்த்தேன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து என்னை போன்னு சொல்லவே முடியாது. அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் திருமையச்சூர் லலிதாம்பிகையை பார்க்க பார்க்க. ஒரு வாட்டி அவகிட்ட போய் வேண்டும் போது அங்கே வந்து சக்கர பொங்கலில் வந்து அவள் முகம் தெரிகிற மாதிரி ஒரு விசேஷம் இருக்கும். அது என்றைக்கு பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்போ இங்கே அங்கே போகும்போதெல்லாம் அந்த பட்டர் சொல்லுவார், அந்த விசேஷ நாள் அன்னைக்கு ஒரு வாட்டி வாங்க நீங்கள் அப்படின்வார். அது வந்து நான் போய் ரெண்டாவது வாட்டி நான் திருமையச்சூர் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஆதீனம் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த சக்கர பொங்கலில் அம்மாவோட முகம் தெரிகிற மாதிரி அன்றைக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷன். அதாவது நான் கேட்குறதான் பாக்கி, அந்த க்ஷணம் நான் கேட்ட உடனே எனக்கு எல்லாமே நடக்கும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு அனுபவம் அது திருமையச்சூர் லலிதாம்பிகை. அடிக்கடி நினச்சேன்னா போயிடுவேன். நான் வீடு வாங்கும் போது கூட நினச்சேன், எனக்கு உனக்கு பக்கத்துலேயே நான் வாங்கணும், அப்போ தான் நான் உன்னை வந்து அடிக்கடி பார்க்க முடியுமா அப்படின்னுவேன் நான். அதனால் எப்படி நான் கோவிட் வந்து அந்த எப்படா முடியும், எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி ஓடி போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டேன் நான். எனக்கு அவ்வளோ ஹாப்பி அது. இல்லாட்டி அவள் கனவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாள், என்ன வரலையா என்னை பார்க்கலையா அப்படின்னு கேட்பாள். சுவாமியோட காது வரும் எனக்கு எப்போவுமே, காது பாதம்லாம் வரும், வந்து சொல்லும் எனக்கு வந்து இப்போ ஒரு படம் ஒத்துக்க போகிறேன்னோடனே நான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பேன், ஐயோ படம் ஒத்துக்கணுமா வேண்டாமா வேண்டாம் பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படி நம்ம தனியாக போய் ஒர்க் பண்ண முடியும்லாம் சொல்லுவேன். அப்போ அந்த அம்மா வந்து என்னை வரடி கொடுத்துட்டு பரவாயில்ல ஒத்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா ஊருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு கனவு வந்து சொன்னால் தான் நான் அந்த படமே ஒத்துக்குவேன். எவ்வளோ பைசா கொடுத்தாலும் இல்லாட்டி வேண்டாம் சொல்லிவிடுவேன். அம்மா வந்து சொல்லணும். அதே மாதிரி காலையில் நான் கிளம்பும் போது அம்மா கிட்ட, அம்மா ஒன்றால் தான் நான் கிளம்புறேன் நீ பார்த்துக்கோ பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போவேன். இந்த இன்ன வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக நடந்துகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய ஒன்று ரெண்டுலாம் இல்லை, உங்களுக்கு வந்து பத்தாது இந்த டேப்பெல்லாம், அவ்வளோ நிறையா நடந்திருக்குது எனக்கு. ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்லிட்டு வரேன். சின்ன வயசில் அங்கே ஷூட் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கூப்பையில் வந்து நானும் அம்மா மட்டும்தான் இருப்போம். ஆனால் நான் வந்து ஒரு பெரிய மனுஷி, ஒரு முத்தசி மடியில் நான் தலை வச்சு படுத்துட்டு வருவேன். நைட் அப்படியே பயப்படுவேன் எங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா ஒரு முத்தசி இருக்காங்க அவங்க மடியில் தான் நான் படுத்துட்ருக்கேன், வெள்ளை சாரி கட்டியிருக்காங்க இவ்வளோ முடி இருக்குது அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, பயப்பட போகிறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராகவேந்திரா சுவாமி தான் அப்படின்னு. ராகவேந்திரா சுவாமி தான் நான் தாத்தான்னு கூப்பிடுவேன், தாத்தா கோயில் போகணும் அப்படின்வேன். ராகவேந்திரா சுவாமி தான், அதனால் நீ பயப்படாதுன்னாங்க. ஆனால் நாகர்கோவிலில் நாங்கள் ஒரு ஷூட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து அவங்களோட பூர்வீகம் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே போனால் நான் பார்த்தேன், இப்போ எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, நான் பார்த்தேன் எங்கள் பாட்டி, அதாவது அவங்க என் பாட்டியோட அக்கா, எங்கள் அம்மா கூட பார்த்ததில்லை. ஆனால் அவங்க மூக்கு மொழி, அவங்களோட லாங் ஹேரு, அவங்க ஒயிட் சாரி, அந்த முண்டு உடுத்துருக்கிறது எல்லாமே நான் சொன்னேன். அதே மாதிரி அந்த குளத்தில் வந்து அவங்க இப்படி படுத்துருக்குறாங்க, காலெல்லாம் இப்படி வச்சுட்டு அந்த முடி மட்டும் இப்படியே அலைப்பாயுது. அது சொன்ன உடனே எங்கள் பாட்டியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்க வந்து அந்த தண்ணியில் விழுந்து அவங்க தவறிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சுமைதாங்கி கட்டி கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எங்கள் பாட்டி எப்போவுமே என்னுடைய ஏதாவது ஒரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் பாட்டி வந்துடுவாங்க, பயங்கரமாக மலையாளம் பேசுவேன். அப்போ பார்த்திங்கன்னா கட கடகடன் மலையாளம் பேசுவேன், எனக்கு அவ்வளோ சீக்கிரம் மலையாளம்லாம் வராது. ஆனால் எங்கள் பாட்டி எனக்குள்ளே வந்துட்டாங்கன்னா மலையாளம் பேச ஆரம்பித்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் இப்போ சமீபமாக ஒன்று நடந்துச்சு. வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் போய் பார்க்கணுன்னு ஆசை, ரங்கா கிட்ட ஸ்ரீரங்கம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருக்கிறதுனால போகவே முடியல. அப்போ நாங்கள் வந்து எங்கே பிராமணன் பண்ணும்போது அச்சமில்லை கோபி சார் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஒரு கனவில் வந்து தாயாரும் பெருமாளும் எங்கிட்ட ஏதோ கேட்குற மாதிரி இருந்தது, என்னை கொண்டு வருவியா நீ வர அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு என்ன எதுனே தெரியல. நான் எப்போவுமே வந்து நிறைய புடவை வாங்கி போகிற வழியிலலாம் கோயில் இருக்கும், அந்த சின்ன சின்ன கோயிலுக்கெல்லாம் புடவையும் குங்கும மஞ்சள்லாம் கொடுப்பேன், சொல்லக்கூடாது கொடுக்குறதெல்லாம், அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு வருவேன். அப்போ அந்த குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு இருக்கும்போது சரி இன்றைக்கி வந்து எப்போவுமே கூப்பிட்டுட்டே இருப்பார் கோபி சார், நம்ம இன்றைக்கி போகலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு நான் உங்கள் ஆற்றுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னே அவருக்கு ஒரே டென்ஷன், ஐயோ நான் வெளியே இருக்கேனே, நான் டப்பிங்கில் இருக்கேனே, நீங்கள் வரேன்றீங்களே எனக்கு ஒன்றும் புரியலையே. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க, நான் எப்படியும் அங்கே பெருமாள் கோயிலுக்கு வரணும்னு இருக்கேன், பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா நான் வரேன் அப்படின்னு. சரி வாங்கன்னாரு. கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறேன். இன்றைக்குமே இல்லாமல் சொர்க்கவாசல் அவங்க வீட்டில் இருக்குது. அந்த சொர்க்கவாசல் இந்த வருஷம் தான் திறந்து வச்சுருக்காங்க. அந்த சொர்க்கவாசல் வழியாக நான் போனேன். போனால் அங்கே தாயாரும் பெருமாளும் சந்நிதி வச்சு அவங்க ஒரு கோயிலே வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளேயே. வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் கண், அங்கே போனால்
கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, அழமாட்டை அவ்வளோ சீக்கிரம். ஆனால் அந்த தாயாரையும் பெருமாளை பார்த்து முத்தங்கி சேவை பார்க்கணுன்னு இருந்த ரங்கா உன்னை பார்க்கணுன்னு நினச்சேனே அப்படின்னா, அங்கே ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அப்படி, அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்போ கோபி சாரோட மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி வந்து தாயார் சொன்னால் இன்றைக்கி வந்து ஒருத்தி வருவா, அவளுக்கு இந்த பவளம் நீ கொடுக்கணும். அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வாங்கினாங்களாம், தாயாருக்காக ஒரு நாலஞ்சு பவளம் வச்சுருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பவளம், அது வருவா அவளுக்கு நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலருக்கு. அவங்களும் என்ன கார்த்தாலேருந்து பார்க்குறோம், யாரும் வரல யாரும் வரலன்னு பார்த்தா, நாங்கள் நைட்டு ஒரு 8:30 போனேன். போனால் அவங்களுக்கு ஒரே அதிசயம், ஐயோ எனக்கு என்ன பண்ணுது. அவங்க வந்து பார்த்துட்டு, நீங்கள் தானே அது எனக்கு புரியல, என்னங்க தாயார் கொடுக்க சொன்னாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த பவளம் அந்த இதெல்லாம் வச்சு அப்படி கொடுத்தாங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஸோ வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களாம், இது இந்த விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு அதை கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணுறாரு, மேட்டுப்பாளையம் ரோடு, அதாவது நம்ம அசோக் பில்லர் கிட்டே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, நீங்கள் வாங்கம்மான். அன்றைக்கே எல்லாமே நடக்குது. அப்படியா, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த பெருமாளையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனோம். போனால் ஒரு வீட்டுக்குள்ளே குரு கிருப்பான்னு சொல்லி ஒருத்தர், ஒரு சின்ன பிள்ளை வந்து அழகாக சுவாமிக்கிட்ட பேசுகிறாரு. அவ்வளோ பெரிய பெருமாள், பார்க்க ரெண்டு கண் பத்தாது, அவ்வளோ பெரிய பெருமாள் அந்த வீட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கிறாரு. அழகான தாயார் காமாட்சியெல்லாம் பார்த்து, போதும் எனக்கு இந்த ஜென்மம் போதும், எல்லாம் நேராகவே பார்த்துட்டேன், ஐயோ திருப்பதி போக முடியலையே, தாயாரை சேவிக்க முடியலையே, ரங்காவை பார்க்க முடியலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். இது எல்லாமே ஒரு சேர எனக்கு அன்றைக்கி கிடச்சிது. என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நாள் அது. தாத்தா வந்து எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 5 வயசுலேருந்து எங்கள் வீட்டில் பின்னாடி வந்து துளசி மடம் வச்சு ஒரு சுற்றி சுற்றி வந்து ஒரு வாட்டி நமஸ்காரம் பண்ணி தாத்தாக்கு சர்க்கரையெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. தாத்தா கோயிலுக்கு ஒரு வாட்டி போகும்போது ஏதோ ஒரு தடங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என் பிள்ளைங்களோட தான் நான் அதாவது சில கோயிலெலாம் போனால் நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா, அப்படி ஒரு சந்தோஷம். என்கிட்ட எல்லாமே இருந்தும் தாத்தா கோயிலுக்கு மட்டும் என்னால் போக முடியல. ட்ரிப்ளிகேன் ராகவேந்திரா சுவாமி கோயிலில் எங்கள் அம்மா அப்போ என்ன கேட்டாலும் அப்படியே நடக்கும், அந்த மாதிரி ஒரு பவர் அந்த கோயிலுக்குள்ளே. அப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், போனால் எனக்கு ஆசை தாத்தா எனக்கு உன்னை பார்க்க வரணும்னு ஆசை, நீ என்னை கூப்பிட்டுகிட்டே போக மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறேன். அன்றைக்கி அவங்க மடத்துலேருந்து மந்த்ராலயத்துக்கு பஸ்ஸு போகுது, அதில் ஒரு 6 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்கள் வரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா வந்து, இல்லை உன்னால் பஸ்லலாம் வர முடியாதுமா, நீ வேண்டாம், நம்ம வேறு எப்பயாவது போகலாம் அப்படின்னாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, இல்லை நான் பார்த்துடணும், நான் வந்து தாத்தா கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் என் 2 பிள்ளைங்க எங்கள் அம்மா என் தங்க தம்பி எல்லாம் வந்து அன்னைக்கு அப்போவே அந்த சமயமே அந்த பஸ்ஸில் சும்மா நடக்க நடக்குன்னு போய் சேர்ந்தோம். அகோபிலா மடம் போனோம், பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்தோம். ஆனால் தாத்தா கோயில் மந்த்ராலயமில் இறங்கின உடனே பஸ்ஸு நிற்குதோ இல்லையா, நான் கட கடக்கடம் இறங்கி ஓடி போய் தாத்தாவை பார்த்தேன் பாருங்களேன். இந்த க்ஷணம் அந்த ஒரு அந்த வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த பாசிட்டிவ் வைப்ஸு, நான் அதை சாதிச்சிட்டேன்ற ஒரு சந்தோஷம் எல்லாம் வந்து அவருடைய அந்த திருவரசுவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த பெரியவர் இருந்தார், அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு, நல்ல உப்புமா, எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும், தாத்தா கோயிலில் சாப்பிட்டு எனக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும், உப்புமாலாம் கொடுத்து சாப்பிட வச்சு அப்புறம் போய் துங்கபத்ரால குளித்து திருப்பி போய் 2-3 வாட்டி அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த 2 கண் பார்த்து அதை அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் வந்து மந்த்ராலயம் போனது தான் எனக்கு. நாங்கள் சடனாக ஒரு வாட்டி இந்த ஹைதராபாத்லேருந்து ஒரு வரங்கள் தாண்டி ஒரு ஊருக்கு கொண்டு போனாங்க. ஊருக்கு போயிட்டு ஒரு கோயிலில் ஷூட் இருந்தாங்க. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி, குகைக்குள்ளே அப்படி உள்ளே போய் பயமாக இருக்கும் அந்த குகையை பார்த்தாலே. ஆனால் வந்து அவ்வளோ ஒரு சில்னஸ், அவ்வளோ சூடு வெளியே உள்ள ஒரு சில்னஸ்ஸு, அந்த குகைக்குள்ளே போனீங்கனாலே ஓம்னு அந்த ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ என் ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொன்னாங்க, வேண்டாமா உள்ளே போயிட்டு வெளியே வர முடியலன்னா கஷ்டமாயிடும், ஏன்னா அந்த குகை உள்ளுக்குள்ளே பெண்டாயெல்லாம் போகணும், இல்லைம்மா நீங்கள் நல்லா வெயிட் போட்டிருக்கீங்க, நீங்கள் போய் மாட்டிக்க கேட்டுக்க போகிறீங்க. எனக்கு என் அப்பா நாங்கள் உட்காந்துருக்குறாரு, அப்பா நான் போய் அந்தாலும் கூப்பிட்டு போவார், இல்லாட்டி நான் அவரோடய அங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உள்ளே போயிட்டு வந்தப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், எங்கேயோ இருக்கிறது அந்த ஒரு இடம், நம்ம நினச்சா கூட போய் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய இடங்கள், நிறைய விஷயங்கள், கண்ணாத்தா கோயிலாக இருக்கட்டும், இந்த சிவன் டெம்பிளாக இருக்கட்டும், நிறைய கோயில் நான் பார்த்துருக்கேன், அதாவது சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய சித்தர்கள்லாம் வந்து பார்த்து அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில், நான் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியமா என்னன்னு தெரியல, எனக்கு டைம் கிடச்சிதுன்னா
ஏதாவது ஒரு கோயில், தெரியாத ஒரு கோயில், இப்போ திருவலங்காடு போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அதே மாதிரி மூணு நரசிம்மர் ஒரே நாள் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நினைக்கிறது விடல, முதல்ல எதையாவது சொல்லி முதல்ல கிளம்பிடுவேன் நான். எனக்கு அவ்வளோ இஷ்டம், எனக்கு ஒரு மனசு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நான் கோயிலுக்கு போகிறதுல தான் கிடைக்கும். ஒரு முறை என்னாச்சு, கருமாரியம்மன் பெரிய ஃபோட்டோ இருக்கும் என் வீட்டில், அவங்க தான் எல்லாமே எனக்கு. எங்கள் மாமியாருக்கும் எனக்கும் சின்ன ப்ராப்ளம் வரும்போது எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, எங்கள் சாமிக்கெலாம் இது ஆகாது அப்படி சொல்லிட்டு கருமாரியம்மனை கொண்டு வெளியே போட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.